Hello friends, welcome to Gomathi's Kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல வெங்காய தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த சட்னியை நல்ல ஒரு சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி வடையோடலாம் வச்சு சாப்பிறதுக்கு செம டேஸ்டா இருக்கும்ங்க. இப்ப வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's Kitchen-அ subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சட்னி செய்கிறதுக்காக சாமான்கள் வதக்கிக்கலாம். அதுக்காக சட்டியில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு சேர்கிறப்ப சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க, நிறம் மாற வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், நான் நீட்டு வரமிளகாய், இது காரம் அவ்வளவா இருக்காதுங்க, அதனால் ஒரு 10 மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் போல் டேபிள் சால்ட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன். இந்த புளியோடையே நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம். சின்ன சைஸில் 2 தக்காளி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைய குழைய வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த அளவு பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோம். பொட்டுக்கடலையோட அளவு மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு சேர்த்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, இதுக்கு மேலே அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே நம்ம தேங்காயும் வதக்கிக்க போகிறோம். தேங்காயோட அளவு மெஷரிங் கப்பில் 1/2 கப் சேர்த்துருக்கேன். சின்ன முடி தேங்காயில் பாதி துருவி சேர்த்தா போதும். இப்போ இந்த தேங்காய் வந்து ரொம்ப நிறம் மாற வேண்டாம், லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா எப்படி சட்னி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் இப்போ வதக்கின சாமான்கள்லாம் ஆறிடுச்சு, அதை வந்து போட்டுக்குவோம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக இதில் வந்து புதினா இலைகள் ஒரு 10 புதினா இலைகள் சேர்த்துருக்குறேன். புதினாவுக்கு பதிலாக கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ சட்னியில் கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் இன்னொரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் 2 பல்ஸ் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சட்னி உங்களுக்கு இந்தளவுக்கு கெட்டியாக அரைப்பட்டு வந்திருக்கும். இப்போ இதில் சட்னி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு நல்ல காஞ்ச எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான வெங்காய தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Gomathi's Kitchen சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.